நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தண்ணியும் சரியாக கிடைக்கலன்னு சொன்னோன்னா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கிடந்தது சரி, அதனால இருக்கிற செடிகளுக்கெல்லாம் அடிச்சு விட்றலான்னு சொல்லி அடிச்சு விடலான்னு வந்தோம். வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்களும் நம்ம அந்த உரம் இல்லையா, மண்புழு உரம் போட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் செடிகளோட க்ரோத் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வந்து மல்லிகைப்பூ நம்ம வீட்டில் தோட்டத்தில் விரிஞ்சிருந்ததா, நான் அதை பறிச்சுட்டு இருந்தேன். பறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவன் தலையில் பட்டாம்பூச்சி நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட நம்பவே இல்லை. இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை உண்மையாக தான் அப்படின்னாங்க. இல்லை பூ வந்து தேன் குடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் நம்பவே இல்லை, சரி சும்மா கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வேணா வீடியோ எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க அப்போ வீடியோ எடுத்தாங்க. நான் கூட இல்லை பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்கே கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலே இதை காமிக்கிற வரைக்கும் நான் நம்பவே இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப நேரமாக இருந்து குடிச்சிட்ருக்கு. ஏன் இன்னும் எப்போவுமே பூ வைக்கிறோம், அப்போல்லாம் வராமல் எதுக்காக இந்த டைமில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து நான் வந்து மொட்டாக இருக்கிறப்ப பறிக்கலை. இன்றைக்கி காலையில் தான் என்ன பண்ணோன்னா நம்ம செடியில் வந்து பூ வந்து பறிக்காமல் விட்டுருந்தோம். முந்தின நாள் பறிக்கலை, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் பறிக்காமல் விட்டுருந்ததில் பூ வந்து விரிஞ்சு போயிருந்தது. நான் சரி இன்றைக்கி எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனகாமரம் பூவும் அந்த பிச்சு பூவும் சேர்த்து வச்சு கட்டிக்கலான்ட்டு சொல்லி கட்டிகிட்டு இருந்தேன். அதாவது நல்லா நம்ம செடியிலே நல்லா விரிஞ்சதுக்கு அப்புறமா பறிச்சேன்னா அதனால் அதில் வந்து பூக்களில் வந்து அப்படியே தேன் எல்லாம் இருந்திருக்கும் போல், அதனால் இந்த பூச்சி வந்து தேன் எடுத்துகிட்டே இருந்தது. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டே இருக்குது. நான் கூட உண்மையிலே நான் அவங்க வீடியோ எடுக்கிறப்ப நம்பவே இல்லை. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நீங்கள் என்ன போய் சொல்லி விளாடுறீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் இரு கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த பட்டாம்பூச்சி பாருங்களேன் எவ்வளோ அழகாக தேன் எடுத்துகிட்ருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது பாட்டு வந்து 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 குடிச்சிட்டே இருக்குது. நம்ம வந்து மொட்டாக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது விரிஞ்சிரும், இல்லைன்னா அந்த தேன் வந்து சரியாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே வாசமும் நல்லா இருந்தது, அதனால் இந்த பட்டாம்பூச்சி வந்து அப்படியே தேன் குடிச்சிட்டே இருந்தது. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் கூட கேட்டிருந்தேன், குட்டியாக ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும் அதுவா அப்படின்னு கேட்டேன். அது கூட அப்பப்போ வந்துடும், சரி அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு க்ரீன், அதாவது அது என்ன க்ரீன் சொன்னால் ஒரு மாதிரி லைட் க்ரீன், அழகான பட்டாம்பூச்சி. நல்லா அதை என்ன பண்ணுறதுன்னா அப்படியே தேன் குடிச்சிட்டே இருக்குது. அப்புறம் ஒவ்வொன்று வந்து அந்த பூக்கள் உள்ளே விட்டு எடுக்காமல் நம்ம அந்த காம்பு பகுதியிலேயே அதோட அந்த ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, தேன் குடிக்கிற ஸ்ட்ரா, அதை வச்சு அப்படியே குடிச்சிது. நான் உடனே இவங்க விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன். அதெல்லாம் அவங்க பிடிச்சி கையில் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், நான் கூட உண்மையிலே அது கையில் கொடுக்குறப்ப கூட நான் கவனிக்கல, அது பறக்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கையில் விட்ட உடனே அப்படியே பறந்து போயிடுச்சு. ஐயோ பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா தேன் குடிச்சிட்டு இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம மல்லிகை பூக்கள் விரிஞ்சு போயிருந்தது இல்லையா, அதில் வந்து தேன் குடிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் சூப்பராக வந்து உட்காந்து தேன் குடிச்சிட்ருக்கு. அதுக்கு பசி, செம்ம பசி போல் நல்லா உட்காந்து உட்காந்து ஒவ்வொரு பூவாக தேன் குடிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா அதோட ஸ்ட்ராவை உள்ளே விட்டு குடிச்சிட்ருக்கு. அது ரொம்ப அழகாக இருந்தது. மல்லிகைப்பூவில் அழகாக அப்படி விரிஞ்ச பூவில் அது இருக்கிறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பட்டாம்பூச்சி எல்லாம் தேன் குடிக்கிறதெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப நிறைய பட்டாம்பூச்சி இருக்கோம் பார்த்துருக்கோம். இப்போம்லாம் பட்டாம்பூச்சி பார்க்குறதே அவ்வளோ ஆச்சரியமாக ஆகிப்போச்சு. இல்லைன்னா நிறைய கலர் கலராக பட்டாம்பூச்சிலாம் பார்ப்போம். இந்த மழை டைம்லலாம் பார்த்தோன்னா நிறைய வண்ணத்து பூச்சிகள்லாம் வரும். இங்கே பாருங்கள் இந்த பூவில் பாருங்கள் ரொம்ப அழகாக, இது வந்து சூப்பராக கிடச்சிது. நல்லா பார்க்க எடுக்கிறது அழகாக பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதை உள்ளே விட்டு விட்டு குடிச்சிட்ருக்கு. அப்படியே ஒவ்வொரு பூவாக மாறி 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 பார்த்து குடிச்சிட்டே இருக்குது. அப்படியே குடிச்சிட்டு எல்லாம் ஒவ்வொரு பூவாக மொட்டுக்கள் நிறைய, பூக்கள் வந்து ரொம்ப இல்லை, மொட்டுக்கள் தான் கொஞ்சம் இருக்குது. அந்த பூக்கள் விரிஞ்ச பூக்களில் மட்டும் அதை அப்படி அப்படியே குடிச்சிட்டே இருக்குது. இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அது குடிச்சிட்டு அப்படியே பறந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி குடிச்சிட்டு பறந்துருச்சு. நான் கூட வேற ஏதாவது பூவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், பிடிக்கல. பக்கத்துல பறந்தது, அவங்க கையை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க தெரியல உங்களுக்கு ஸ்பீடாக காமிக்கிறதுனால பறந்துச்சு. ஆனால் பறந்து பார்த்தீங்கன்னா அப்படி செடிகளுக்குள்ளே வந்துச்சு. மறுபடியும் நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பாருங்கள் அப்படி உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கும். சரி நான் அப்புறமா வந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செடிகளோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நல்ல மரங்களோட வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கு. மாமரம் பாருங்கள் நல்ல உயரமாக வளர்ந்துட்டு, அதுவும் கீழே வர கிளைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கட்டி விட்டுட்டோம்.
அப்புறம் நெல்லிக்காய் மரமும் நல்லா கட்டி விட்டாச்சு, டைட்டாக கட்டி மேலே விட்டுட்டோம். ஏன்னா கீழேனா தரையிலே கிடக்கும், கொஞ்சம் உயரமாக வந்து கிளினிக் வந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளுக்கு க்ளீன் பண்ண அப்புறம் வீட்லேயுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே கிடந்ததுன்னா அதை வந்து சரியாக பராமரிக்க முடியாது இல்லையா, அதனால் நல்லா டைட்டாக கெட்டிட்டோம். கெட்டி நல்லா உயரமாக வளர்ந்துட்டு நெல்லிக்காய் மரமும் இந்த மண்புழு உரம் போட்டோம் இல்லையா, அதில் நல்லா மரங்களோட க்ரோத் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கொய்யா மரத்துக்கும் போட்டிருந்தோம், ஆனால் அந்தளவுக்கு வளர்ச்சியெலாம் இலைகள் எல்லாம் புது இலைகள்லாம் நிறையா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த பழைய இலைகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஞ்சம் மருந்து கொடுத்து பார்க்கணும் இதுக்கு, ஏன்னா ரொம்ப நாளாக நிற்கிது, சரியான வளர்ச்சியே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போட்டா மரம், சப்போட்டா மரம் சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா அகண்டு விரிஞ்சிருச்சு மரம், அப்படியே சின்னதாக நின்ற மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளா பக்கம் விரிஞ்சிருச்சு. மரமும் நல்லா உயரமாகவும் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ, இல்லைன்னா சின்ன மரமாகவே ரொம்ப நாளாக நின்ற மாதிரி இருந்தது. பாருங்கள் இப்போ மரத்தோட நான் வளர்ச்சியை காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள், நல்லா அப்படியே உயரமாக போக ஆரம்பிச்சிருச்சு மரம். இனிமேல் வந்து நம்மளுக்கு நல்லா அதோட வளர்ச்சி பழங்கள் எல்லாமே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ரெண்டு பழம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ பாருங்கள் நிறைய பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு, பூக்கள்லாம் வந்து உதிர்ந்து உதிர்ந்து போய்கிட்டே இருந்துன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்செல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குது. இந்த மணி பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக ஒரு 10-15 காய் கிட்டே இருக்குது குட்டி குட்டியாக. அந்த ஃபஸ்ட்டு வந்த காய் பார்த்திங்களா, அது ரெண்டே ரெண்டு தான் வந்து, அது கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது. இது எல்லாமே நம்ம இப்போ மண்புழு உரம் போட்டதுக்கு அப்புறமா வந்த காய்கள், அதுவுமே நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நிறைய காய்கள் வந்திருக்கு, நிறைய பூக்களும் இப்போ மறுபடி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய சப்போட்டா மரம் பறிச்சுக்கலாம், சப்போட்டா பழம் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த காய்களெல்லாம் பார்க்கப்ப அழகாக இருக்குது. மொட்டுக்கள் நிறைய வந்திருக்குது, ஆனால் மொட்டுக்களும் உதிர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி விரி அப்படி கொஞ்சமாக வந்த மணிக்கு இருக்கும், அப்படி மொட்டுக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். இப்போ எல்லா மொட்டுக்களுமே வார மொட்டுக்கள்லாம் கொஞ்சம் ஓரளவு பிஞ்சாக மாறுற மாதிரியே இருக்குது. இன்னும் இதுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் மேலெல்லாம் கூட உச்சியில் கூட நிறைய பூக்கள் இருக்குது. இந்த மணிக்கு உரம் எல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா பராமரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே நிறைய பழங்கள்லாம் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்களோட ஆசையும் அதான், நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்கிறேன், பழங்கள் வந்து எல்லா பழங்களுமே நம்ம வீட்டில் பழுக்கணும், கடையில் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே வீட்டிலே பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆசைகள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு வருது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை மரம், மாதுளை மரம் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்ருந்தோம் இல்லையா, கட் பண்ணிவிட்டு மறுபடி கூட சொல்லியிருந்தேன் நிறைய இலைகள் தான் வந்திருக்கு, ஆனால் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, பூக்கள் எதுவுமே தெரியல, ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று ஒன்று மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, புது புது மொட்டுக்கள்லாம் நிறையா இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அங்கோடி காமிக்கிறேன் பாருங்கள், இதில் ஒரு மொட்டு இருக்குது. இன்னும் பாருங்கள் இந்த கருவேப்பிலை செடிக்கு அந்த பக்கமாக கொஞ்சம் மொட்டுக்கள் நிறையா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் ஒரு மொட்டு அப்படி கொத்தாக வந்திருக்கு இல்லையா, அதில் ஒரு மூணு மொட்டு வந்திருக்கு. அப்புறம் அங்கே ஒரு பெரிய மொட்டு இருக்குது. இதுலேயும் ஒவ்வொரு மொட்டுக்கள் உதிர்ந்து தான் போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் நல்லாவே காய்ச்சிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இதுதான் முதல்ல ஒரு பிஞ்சு விட்டுருக்கு, நல்ல ஒரு பெரிய பிஞ்சாக மாறியிருக்கு, நான் இப்போ தான் பார்த்தேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த காய், இன்னும் பெரிய சைஸ் ஆகி நம்மளுக்கு பழமாக மாறுற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காயை பார்க்குறப்பெல்லாம் எப்படா பழுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த காய் தான். இதை மாதிரி நம்ம வீட்டில் இந்த எல்லா பூக்களுமே காயாக மாறிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்னுமே இதுக்குமே நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் வந்து நிறைய காய்க்கும். நம்ம இந்த கடைகள்லாம் வாங்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த மரங்கள் வந்து நல்லா நிறையவே காய்க்கும், அதனால் கொஞ்சம் ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மாதுளம் பழமும் நம்ம வீட்டில் நிறைய பறிச்சிக்கலாம். அப்புறம் தோட்டத்தில் வேறு ஒன்றும் புதுசாக அப்டேட் இல்லை, நிறையா செடிகள்லாம் அப்படியே நிறைய களைகள் நிறையா இருக்குது, அதை அந்த கருவேப்பிலை மருதாணி எல்லாம் அப்படியே முண்டி போயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் நம்ம உரம் போட்டோம் இல்லையா, அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பயிர் போட்டிருந்தோம், அது கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறம் இதில் விதைகள் நிறைய போட்டிருந்தேன்னு சொன்னேன், எந்த விதையுமே ரொம்ப முளைக்கலை, நான் கூட சொல்லியிருந்தேன் பழைய விதைகள் தான் போட்டேன்னு சொல்லி, கீரை மட்டும் முளைச்சி வந்துருந்தது. இதில் கொஞ்சம் கீரை வந்து நான் பறிச்சிட்டேன், கொஞ்சம் கீரை சின்ன சின்ன கீரையாக இருக்கிறப்பவே பறிச்சிட்டேன். இப்போவும் கொஞ்சம் நிறையா தண்டு கீரைலாம் நிற்கிது, அதையும் இன்றைக்கி போகிறப்போ பறிக்கணும்னு நினச்சிருக்கேன். நான் ஊரில் திருவிழா, அதனால் கூட ஒரு நாள் கழிச்சு கூட பறிச்சிக்கலாம். அப்புறம் பாவக்காயும் ஒன்று ரெண்டு காயெலாம் கிடக்குது. மற்றபடி எதுவுமே இந்த இதெல்லாம் காய்க்கு எந்த விதையுமே நம்மளுக்கு முளைச்சி வரல, கீரை விதை போட்டிருந்தேன், பாலக்கீரை போட்டிருந்தேன், அதெல்லாம் எதுவுமே வரல. அப்புறம் இஞ்சி கூட ஒரு துண்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதுவும் இன்னும் சரியாக தழுத்து வரல.
கீரைகள் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கீரைகளே போட்டு விடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணியும் நான் சொன்ன இல்லையா, காய்கறி எதுவுகளுக்கெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணலை. அதனால் சரி இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கீரைகள் மட்டும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வெள்ளைப்பயிர் கூடவே கொஞ்சம் சக்கரவர்த்தினி கீரை இருக்குது, அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கூட கீரை இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், இந்த மரங்களுக்கு ஏற்கனவே நான் தண்ணி போட்டுட்டேன். ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு வீடியோ காமிக்கிறப்பவே தண்ணி போட்டு விட்டுட்டேன். இப்போ மேலே மட்டும் கொஞ்சம் தெளித்து விட்டுட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். மாமரம் சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு, நல்ல ஒரு வளர்ச்சி. நாங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்க்கிறப்போ பாய்ச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, நல்லா செடி மேலே தண்ணியெல்லாம் அப்படி பீச்சு அடிச்சு விட்ருவோம். அதாவது எல்லா மரங்களோட இலைகளும் நனைகிற மாதிரி. அது எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா, செடிகளுக்காக இல்லை, இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குருவிகள்லாம் வரும் குளிக்கிறதுக்காக. அது நம்ம அந்த செடிகளில் இந்த தண்ணியெல்லாம் அடிச்சு விட்டுட்டோம்னா அது வந்து அந்த இலைகளில் இருக்க தண்ணியில் வந்து குளிக்கும். குளிக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதை கூட ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அந்த வீடியோ முடிஞ்சதுன்னா, அது ரொம்ப பழைய வீடியோ இருந்தாலும் அது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.